வெற்றிமாறன் எழுதிய கதையை ஆர். எஸ் கே. துரை செந்தில் குமார் படமாக இயக்கவுள்ளார். நடிகர் சூரி கதாநாயகனாக நடிக்கும் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி நடித்து வெளியான விடுதலை பாகம் ஒன்று படம் நல்ல வரவேற்பை பெற்றது மட்டுமல்லாமல் சூரியின் ஹீரோ கெரியரையும் வளர்த்துவிட்டது என்றே கூற வேண்டும். ஏனெனில் சூரி பல வருடங்களாக நகைச்சுவை நடிகராகவே நடித்து வந்தார். அந்த வகையில் விடுதலை பாகம் ஒன்றிலிருந்து நான் ஹீரோடா என்று அழுத்தமாக கூறும் வகையில் அவருடைய நடிப்பு இருந்தது. அந்த வகையில் சூரி நடிப்பில் விடுதலை பாகம் ரெண்டு படமும் கொட்டுக்காளி என்ற படமும் உருவாகி வருகின்றது. இப்படி சூரிக்கு அடுக்கடுக்காக பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் இப்போது ஆர். எஸ். போப் துரை செந்தில்குமார் இயக்கும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் கில்ம்ஸ் இன்று 5 மணிக்கு வெளியானது. 2 நிமிடங்கள் 8 வினாடிகள் கொண்ட இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிம்ஸின் இறுதியில் படத்தின் தலைப்பு வெளியானது. இப்படத்திற்கு கருடன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதில் சூரியின் மிரட்டலான லுக் அவரின் சினிமா வளர்ச்சியில அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளது. மேலும் சசிகுமார், உன்னி முகுந்தன் ஆகியோரும் இப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். வெற்றிமாறனின் கதையும் துரை செந்தில்குமாரின் இயக்கமும் சூரியின் நடிப்பும் யுவன் சங்கர் ராஜாவின் இசையும் சேர்ந்த உருவாகும். இப்படம் தமிழ் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. லார்க் ஸ்டுடியோ அண்ட் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி தயாரிப்பில் உருவாகும் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் அறிவிப்பு போஸ்டரில் ஒரு நாயின் பாதி பக்கம் இருப்பது போன்ற புகைப்படம் இருந்தது. மேலும் இப்படத்தில் பாரதி கண்ணம்மா தொடரின் கதாநாயகியான ரோஷினி, சமுத்திரக்கனி ஆகியோரும் நடித்துள்ளதாக செய்திகள் வெளியானது.